हेलो व्यूअर्स, वेलकम टू टॉपर टीएनबीएससी। இந்த வீடியோல 9 ஆம் வகுப்பு இயல் 1 ஓட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அடுத்து ரெண்டாவது டாபிக் வந்து தமிழ் ஓவியம். காலம் பிறக்கும் முன் தமிழே என்ற கவிதையை பாடியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் அதுவும் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தான் வரும், ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு இந்த லாஸ்ட்டில் மும்முனு முடிகிறதுனால அது முற்றுமை. அடுத்தது ஒரு பூவின் ஒரு ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என கூறியவர் அதுவும் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஹைக்கு, சென்ரியு, லிமரையு. இது மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். மூணு வடிவத்திலையுமே கவிதை நூல்களை தந்திருக்காரு. அடுத்தது ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது 2004 வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் ஈரோடு தமிழன்பன். துறைமுகம் இது சுரதாவது, தேன்மலையும் சுரதாவது. தமிழன்பன் கவிதை இதுதான் கரெக்டான ஆன்சர். தமிழன்பன் கவிதை இனிமையும் நீர்மையும் தமிழன்னல் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அவ்வளோதான் இந்த இதில் இருக்கிறது. அடுத்து எடுத்துவதில் பார்க்கலாம். அடுத்து தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வடி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூது தமிழ் விடுத்தூதின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடுத்தூது குறிப்பிடும் மூன்று இனங்களில் தவறானது துறை தாலிசை விருத்தம். மேன்மைங்கிறது தான் தவறானது, துறை தாலிசை விருத்தம் வரும். சிந்தாமணி என்பது சொல் எதனை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. சிதறாத மணியை தான் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. அடுத்தது தமிழ் விடுத்தூது குறிப்பிடும் முக்குணங்களில் தவறானது சத்துவம், ராசசம், தாமசம். இது மூணுமே ரைட்டானது தான். அவலங்கிறது தான் தவறானது. அமைதி மேன்மை ஆகிய வகை சுட்டும் குணம் சத் அமைதி மேன்மை ரெண்டும் சுட்டும் குணம் எதுனா சத்துவம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சோம்பல் தாண்மை போன்றவை குறிக்கும் குணம் தாமசம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அது ராசசம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் விட தூது குறிப்பிடும் ஐந்து வண்ணங்களில் தவறானது வெள்ளை, ஊதா, சிவப்பு, பச்சை. இதில் ஊதாங்கிறது தான் தவறான ஆன்சர், மற்ற மூணும் கரெக்டு தான். அடுத்தது ஊனரசம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊனரசம் அப்படிங்கன்னா அதன் பொருள் குறையுடைய சுவை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நவரசங்களில் தவறானது வீரம், காமம், நகை, அழகு. இதில் நவரசம்ங்கிறதுல தவறானது அழகுங்கிறது தான் தவறானது என அதுதான் வராது. வனப்பு என்ற சொல்லின் பொருள் வனப்புனா எல்லாத்துக்கும் தெரியும், அழகு. வனப்புனா அழகு. அடுத்தது இரண்டு கண்களை போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர். ரெண்டு பூக்களை வச்சு தொடுக்கும் மாலைக்கு கன்னி அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதிரிகையால் தொடுக்கப்படும் செயல் வகை அதுவும் கன்னின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் விடுத்துவது குறிப்பிடும் 10 குணங்களில் பொருந்தாதவற்றை எடுத்துக்க. செறிவு, தெளிவு, இன்பம் இது மூணு வரும். இழிப்புங்கிறது தான் தவறானது. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்களில் சரியானது வெண்மை, செண்மை, கருமை, பொன்மை, பசுமை இது எல்லாமே வரும். அதனால் அனைத்தும் சரி. சுவை எத்தனை வகைப்படும்? அறு சுவைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால் 6 வகைப்படும். அம்மை முதலிய அழகுகள் எத்தனை வகைப்படும்? அது 8 வகைப்படும். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இலக்கண குறிப்பு தெரியுங்க. முத்திக்கனி இதில் கனியை உருவகப்படுத்தி சொல்கிறதுனால இது உருவகம். முத்தி அப்படின்னாவே அந்த ஒரு முத்திர விஷயத்தை சொல்கிறதான். சிந்தாமணி இதில் ஈறுகட்ட எதிர்மறை பேரரசம் சிந்தாமணிங்கிறது. சிந்தாமணினா அதோட பொருள் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். சிந்தாமணினா சிதறாத மணி அப்படிங்கிறதான் பொருள். அதனால் அது ஈறுகட்ட எதிர்மறை பேரரசம். அடுத்தது தெல்லமுது. தெல்லமுதுங்கிறதும் அது பண்புத்தொகை. பண்புத்தொகை இது மை விகுதி வந்தாலும் அது பண்புத்தொகை. பிரிச்செல்லும் போது மை விகுதி வரணும், இல்லைன்னா அது ஒரு பொருள் வடிவம் அதை கொடுத்தா குற்றமில்லா குற்றமில்லாங்கிறது அது ஈறுகட்ட எதிர்மறை பேரரசம். அடுத்து செவிகள் உணவான இலக்கண குறிப்பு என்னென்னா செவிகளுக்கு அந்த ஐயால் பூ இன்னது கண் மொத்தம் 4. இரண்டாம் வேற்றுமையிலேருந்து 7 வேற்றுமை வரைக்கும் வரும். முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமைக்கும் இது வேற்றுமை தொகை இல்லை. அதனால் ஐயால் பூ இன்னது கண் செவிகளுக்கு அப்போ ஐயால் கூ வரும். அதனால் இது 4 வேற்றுமை தொகை. அடுத்தது இலக்கண குறிப்பு தருக நாங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. தூது அப்படிங்கிறது எந்த இலக்கியம்னா சிற்றிலக்கிய வகை தான் தூது அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியம் தான் தூது. அடுத்தது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது தான். தூது தான் வாயில் இலக்கியம். தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை தூதில் எத்தனை பொருள் அனுப்புவாங்கன்னா 10.
பொருள் அனுப்புவாங்க. தூது இலக்கியத்தின் வேறு பெயர் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ் விடுதூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. மதுரையில் குடிகொண்டிருக்கும் சொக்கநாத பெருமாள் அப்படிங்கிறவர் தான் கொண்டு பாடப்பட்டது. அடுத்தது தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? இது எக்ஸாம்பில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறது தான், 268. தமிழ் விடுதூதை முதன் முதலில் பதிப்பித்தவர் சீவை தாமோதரனார் நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு கட்டத்தில் அந்த சீவை தாமோதரனார் வருவார், அது உவேசா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் விடுதூது உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1930ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கலிதொரும் குண்டலமும் கைகு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகாலயம் என்ற பாடலை பாடியவர் யார் யார்னா சுத்தானந்த பாரதியார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் விடுதுதுவில் அமைந்துள்ள பாவகை என்ன பானா? கழிவெண்பா. அடுத்தது இதோட தமிழ் விடுதுவது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வளரும் செல்வத்தில் இது இதில் இருக்கிறத தமிழ் இங்கு சாஃப்ட்வேர் என்பதற்கான இணையான தமிழ் சொல் சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ப்ரௌசர் இணையான தமிழ் சொல் உலாவி அப்படிங்கிறது தான். கிராப் என்பதன் இணையான தமிழ் சொல் செதுக்கி. க்ரூசர் என்ற இணையான தமிழ் சொல் ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் இணையான தமிழ் சொல் இணையவழி. சர்வர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் சர்வருங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் வையக விதிவலை வழங்கி. அடுத்தது ஃபோல்டர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் செதுக் ஃபோல்டர் உரைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லேப்டாப் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மடிக்கணினி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வர கொஸ்டின் எல்லாம் 1/320 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முந்திரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 1/160 என்ற தமிழ் சொல் அரைக்காணி என்பது கரெக்டான ஆன்சர். 3/320 என்பதற்கு அரைக்காணி முந்திரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒன்று பை 80 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு காணிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 1/64 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு கால்வீசம் என்பது தான் கரெக்டான ஆன்சர். 1/40 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைவீசம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1/40 கரெக்டான ஆன்சர் அரைமாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 1/32 என்பதற்கான சொல்லியிருக்காங்க தமிழ் சொல் அரைவீசம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 3/80 என்ற தமிழ் சொல் என்னிற்கான தமிழ் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க, இது கரெக்டான ஆன்சர் முக்காணிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 3/64 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முக்கால் வீசம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1/20 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் 1/20 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் வருமா. 1/16 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மகாணி. அடுத்தது 1/10 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் இருமா. 1/8 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் 1/8 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்கால்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 3/20 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மூன்றுமாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 3/16 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் 3 வீசம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1/5 என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் 4மாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது என்னென்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து கிரேக்கங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நாவாய் என்ற தமிழ் சொல் டேஸ் மருவி அழைக்கப்பட்டது, நேவி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆங்கிலத்தில் நேவி அப்படிங்கிறது எந்த மொழி கடல் சார்ந்த சொற்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் சார்ந்த சொற்களில் கிரேக்கங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களையும் தமிழையும் டேஸ் மொழியை ஒப்பாக காண முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிரேக்கம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது இலியாத்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பா என்ற சொல்லி இலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்படுகிறது, பா என்ற சொல் பாப்பியோனா என்று குறிக்கப்படுகிறது. பா என்ற சொல் கிரேக்கத்தில் டேஸ் என்னும் கடவுளுக்கு பாடப்படுவதாகும். 31வது கொஸ்டினுக்கு அப்போலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வெண்பாவின் ஓசை என்ன ஓசைன்னு கேட்டிருக்காங்க, செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சி கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் வந்து சப்போ அப்படிங்கிறது தான்
அழைக்கப்படுறது. சப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் அது வந்து சோஃபிக் ஸ்டேன்ஸா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் இலக்கணங்களில் இழிவிரல் என்பது டேரஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 35 துன்பம் சார்ந்த பாடல் தான் இழிவிரல் தமிழ் இலக்கணத்தில். கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் டேரஸ் என அழைக்கப்படுகிறது. அது இலிக்கியா இலியாத்தனை பார்த்தோம். தமிழில் இழிவிரல்ங்கிறது சப்புங்கிறது எது என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில். அடுத்தது இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிபி 8 கிமு 8 கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிமு 8. அடுத்தது தமிழ்நாட்டில் கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என கிரேக்க கூறும் நூல் எரித்ரீசியன் ஆஃப் தி பெரிபுலஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த 1, 2 எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து கடலை உருண்டை சமைத்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் அப்படின்னு வரும். அதில் கடலை அப்படின்னா கா, 1 உருண்டை அப்படின்னா உ, 3 நுணுக்கி சமைத்து ருசித்து, 5 வந்து ருசித்து, 6 வந்து சாப்பிட என்னை அம்மாங்கிறது, 8 9 வந்து கூப்பிட்டா. இந்த கா 0 கரெக்டாக ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது